ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பொது தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய அறிஞர்களோட சிறப்பு பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக ஒரே இதாக எடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் ஸோ கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா தமிழ் தென்றல்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வி க ஸோ ஒரு சில நேரம் ஷார்ட்கட்டாக கொடுத்துருவாங்க ஒரு சில நேரம் ஃபுல் ஃபார்மில் கொடுப்பாங்க ஃபுல் ஃபார்ம் என்னென்னா திருவி கல்யாண சுந்தரனார் ஓகேவா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊவே சா ஊவே சான்னு கொடுப்பாங்க இல்லை ஊவே சாமிநாத ஐயர் ரெண்டில் எதுனாலும் கொடுக்கலாம் ஓகேவா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் ஊவே சாமிநாத ஐயர் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் தமிழ் மானங்காத்தவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனேயர் பாவனர் இந்த மூணாவது நாலாவது ரெண்டுமே பாருங்கள் தமிழ் மானங்காத்தவர் தமிழ் பெருங்காவலர் ரெண்டுக்குமே தேவனைய பாவனர் ஓகேவா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது முத்தமிழ் காவலர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபே விசுவநாதம் ஓகேவா முத்தமிழ் ஸோ இனிஷியல் வந்து மூணு மாதிரி வருது நான் வச்சுக்கோங்க ஆபே ஓகேவா முத்தமிழ் காவலர் யார்னு சொல்லி கேட்டால் ஆபே விசுவநாதம் அடுத்து ஆறாவது பாருங்கள் ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது அது என்னென்னா தமிழ்நாட்டின் கலில் ஜிப்ரான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் ஓகேவா அது தமிழ் கலியல் ஜிப்ரான்னு சொல்லிட்டு இருக்குது தமிழ்நாட்டின் கலீல் ஜிப்ரான்னு சொல்லி மாற்றிக்கோங்க ஓகேவா தமிழ்நாட்டின் கல்லில் சிப்ரான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேவா இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்து ஏழாவது பாருங்கள் தமிழ்நாட்டின் பெர்னாட்சா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் வான்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லை மு வரதராசனார்னு சொல்லியும் கொடுப்பாங்க ஓகேவா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி தென்னாட்டு பெர்னாட்சா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அது யார் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் ஃபெர்னாட்சானா மூவா இதே தென்னாட்டின் ஃபெர்னாட்சானா அறிஞர் அண்ணா ஓகேவா அடுத்து ஒம்பதாவது பாருங்கள் தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஓகேவா தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்து பத்தாவது பாருங்கள் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ உ சி அல்லது வ உ சிதம்பரனார் ரெண்டில் எதுனாலும் கொடுப்பாங்க தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வ உ சி அடுத்து பதினொன்றாவது பாருங்கள் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்துட்டு கல்கி அடுத்து பன்னிரெண்டாவது பாருங்கள் தமிழ் மாணவன் என அழைக்கப்படக்கூடியவர் யார் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா போப் இவரையே தமிழ் மாணவன் சொல்லி அழைக்கிறோன்னா இவரோட கல்லரில் வந்துட்டு இங்கேயே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கிறான் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க ஸோ அதனால் தமிழ் மாணவன் சொல்லி யாருன்னு கேட்டால் ஜியூ போப் ஓகேவா ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புறோம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ